ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிசம்மா சமையல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா தான் ரெடி பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான மசால் நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சாச்சு. பேன் நல்லா சூடானதையும் நம்ம ஆயில் ஆட் பண்ணிடலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு, இப்போ அதில் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. ஆயில் கொஞ்சம் சூடானதையும் 2 கிராம் அதில் உள்ளே போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை உள்ளே போட்டுடலாம். 1 ஏலக்காய், 1 பிரியாணி எலை உள்ளே போட்டுடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே போட்டுடலாம். 1 பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி உள்ளே போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. 2 தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதே உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா மசிஞ்சு வர மாதிரி நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் சூப்பராக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் சோம்பு உள்ள போட்டுடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ எல்லா மசாலும் நல்லா ஒன்றா கலங்குற மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதையே இந்த மசாலா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம போட்ட மசாலாலாம் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது போல் ஆயில் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. மசால் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 கப் மரவள்ளிக்கிழங்கை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த மரவள்ளிக்கிழங்கை பார்த்தீங்கன்னா நான் முதல்லையே உப்பு போட்டு குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். மரவள்ளிக்கிழங்கு பார்த்தீங்கன்னா இது போல் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மசால் கிழங்கு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலக்கி விட்டுடலாம். இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலிலேயே கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே சாதாரணமாக வேக வச்சு தாளித்து சாப்பிடுவோம். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மரவள்ளி கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மரவள்ளி கிழங்கு வேக வச்சுருக்கிற தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை 1 கப் இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு நம்ம முதலே காய்க்கு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு உள்ள தூவி விட்டுடலாம். இதை 1-2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிருட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மரவள்ளிக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கொத்தமல்லி தலை தூவி இறக்கிடலாம். மரவள்ளிக்கிழங்கு மசால் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.